கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளிலுமாய் கூட உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 நாளாகமும் 14:11 கர்த்தாவே, உம்மை தவிர எங்களுக்கு சகாயம் செய்வார் ஒருவரும் இல்லை. நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியினுடைய பின்னணியை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த ஆசா என்று சொல்லக்கூடிய பக்தன் இந்த விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்தில் முறையிடுறான், ஆண்டவர்கிட்ட சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசாவுக்கு எதிராக இந்த எத்தியோப்பியா தேசத்து மன்னன் என்ன பண்ணுறான்னா, 10 லட்சம் பேரோட காலாட்களோட அவனுடைய சேனையோட மாத்திரமல்ல 300 சேரியட்டோட அதாவது இந்த குதிரை படைகளோட இந்த ஆசாவுக்கு விரோதமாக அந்த யூதா தேசத்து ஜனங்களுக்கு விரோதமாக படையெடுத்து வரான். பாருங்கள் ஆசாவினுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமைன்னா, இவங்ககிட்ட இருப்பதோ கொஞ்சம் படையினர் தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அவன் உடனே என்ன பண்ணுறான்னா, ஆண்டவரை சார்ந்து கொள்கிறான், ஆண்டவரை துணையாய் அழைக்கிறான். ஆண்டவரை, நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும், நீங்கள் தான் எங்களுக்கு துணையாய் வரணும், இந்த யுத்தத்தை நீங்கள் தான் எடுத்து நடத்தணும், நாங்கள் உங்களை தான் நம்பி இருக்கிறோம், நீங்கள் தான் இது வரைக்கும் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரை நம்பி கர்த்தரை துணையாக கொண்டு எல்லா பொறுப்புகளையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்குறான். பாருங்கள், ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்த மாத்திரத்தில் கர்த்தரும் அவனுடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல அந்த எத்தியோப்பிய தேசத்து அந்த படைகளை சிதறடித்து இந்த ஆசாவுக்கும் யூத தேசத்து ஜனங்களுக்கும் அங்கே ஜெயத்தை கொடுக்கக்கூடிய சம்பவத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் உங்களுடைய ஆபத்து காலத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆண்டவரை சார்ந்து கொள்ள பழக வேண்டும். ஆண்டவர்கிட்ட எப்படி நீங்கள் ஜெபம் பண்ணணும்னா, கர்த்தாவே, உம்மை தவிர எங்களுக்கு சகாயம் செய்வார் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை, நீங்கள் தான் இந்த காரியத்தில் நன்மை செய்யணும், நீங்கள் தான் இந்த காரியத்தில் தலையிட்டு நீங்கள் தான் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ள பழகுவீங்கன்னா, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்காக சகாயம் செய்ய, உங்களுக்காக யுத்தத்தை நடத்தி அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க இன்றைக்கும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். 100% உங்களுடைய பொறுப்பை எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களுடைய எல்லா பொறுப்புகளையும் அவர் பார்த்து கொள்ளக்கூடியவராய், உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் ஜெயமாய் மாற்றித்தரக்கூடியவராக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் பிள்ளையினுடைய காரியத்தில் உங்களால் எதுவுமே செய்ய முடியலைன்னா கவலைப்படாதீங்க, ஆண்டவர்கிட்ட உங்கள் பிள்ளையை ஒப்பு கொடுத்துருங்க. உங்களுடைய தொழிலில் உங்களால் எதுவுமே செய்ய முடியலையா, ஆண்டவர்கிட்ட உங்களுடைய தொழிலை ஒப்பு கொடுத்துருங்க. அல்லது உங்களுடைய கணவனால் வரக்கூடிய பிரச்சனையை உங்களால் சமாளிக்க முடியலையா, ஆண்டவர்கிட்ட உங்கள் கணவரை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை நீங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரிடத்தில் உங்கள் பொறுப்புகளை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நிச்சயமாகவே தேவன் அவர் தந்த பொறுப்பை தன் பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியவராய், உங்களை ஆசீர்வதித்து நிறைவாக்கி நடத்தக்கூடியவராக இருப்பார். எனவே நீங்கள் கர்த்தரை அதிகமாக சார்ந்து கொள்ளுங்கள். அவரே சகாயர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அறிக்கை, விசுவாச அறிக்கைகளை சொல்லுங்கள். நிச்சயமாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை கட்டளையிடுவார், ஜெயத்தை கொடுப்பார். நாம் ஜெபிப்போம், எங்கள் சகாயரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளிலுமாய் கூட அன்றைக்கு ஆசாத் உம்மிடத்திலே ஜெபித்ததை போலவே இன்றைக்கும் யாரெல்லாம் உம்மை நம்பி தங்களுடைய வாழ்க்கையை உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார்களோ, நீரே எங்களுக்கு பொறுப்பாய் இருந்து எங்கள் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி உம்மை நம்பி சார்ந்திருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவரீர் நீர் எழுந்தருளி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய், உம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாய், உம்முடைய பிள்ளைகள் சகாயத்தை பார்க்கத்தக்க விதத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.